ஒரு மாணவனுக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். நீ டைமோட ஸ்கூலுக்கு வந்தா தான் படிச்சு பாஸ் பண்ண முடியும். சாரி சார், லேட் ஆயிடுச்சு, இனிமே கரெக்டா வந்துடுறேன். வெரி குட், கோ. சரி ஹெட் மாஸ்டர் ஐயா, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, மறந்துட்டேன், வாங்கிக்கங்க. என்னைக்கு தாயா நீ ஞாபகமா கொண்டாந்து கொடுத்த? ஒரு நாளைக்கு நீ டிரெஸ் எல்லாம் மறந்துட்டு நிர்வாணமா வரப்போற. போ, ஊங்காத. கல்யாணி, கல்யாணி, ஏன் கத்துறீங்க? ஏன் கத்துறனா? நான் மோசம் போயிட்டேன்டி. நான் மோசம் போய் 20 வருஷம் ஆகுது. நீயா? ஆமா. எப்படி? என்னைக்கு நீங்க என் கழுத்துல தாலி கட்டினீங்களோ அன்னைக்கே நான் மோசம் போயிட்டேன். விளையாடாதடி. நம்ம பொண்ணுக்கு யார மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணவோ அவன் உண்மையான ஆபீசர் இல்லையா? லெட்டர் வந்திருக்கு. என்னது, 20 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு தடவை மாசம் போயிட்டனா? எங்க இப்ப நம்ம பொண்ணு? எங்க? அந்த பையலுக்கு தான் பாட்டு கத்து கொடுக்க போயிருக்கா. நீங்க என்ன பண்றீங்க? உடனே போய் அவளை கையை பிடிச்சு தரத்தாரு எடுத்துட்டு வாங்க. வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, பாட்டு பாடினா பயிர்லாம் தானே வளரும்னு சொல்லுவாங்க, மாடு எல்லாம் தானே பால் கறக்குன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் அதை நம்ப மாட்டேங்க. இப்ப மட்டும் எப்படி நம்புறீங்க? நம்ம லவ் வளருதுங்களே, நம்பிதானே ஆகணும். அப்போ நீங்க என் பாட்டை லவ் பண்றீங்க? என்ன லவ் பண்ணல? அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லங்க. வேணும்னா உங்க வீட்டுல இருக்கிற கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க, அது சரின்னு உங்களுக்கே புரியும். உங்களை பாட்டு கத்துக் கொடுக்க வந்தியா, பாக்ஸிங் கத்துக்க வந்தியா? பாட்டு அவங்க தாங்க கத்துக் கொடுக்குறாங்க, பாக்ஸிங் தான் நான். பாக்ஸிங் நீங்க கத்துக் கொடுக்குறீங்களா? உங்க உடம்புக்கு ஒத்துக்காத, பாட முடிஞ்சு போச்சுல. வா, ஏங்க மங்களம் பாடலங்க. விட்டா பாடிட்டீங்கன்னா கூட்டு போறேன். வா. கவனமா கேளு, இனிமே நீ இவனோட தான் பழகணும், பார்க்கணும், பேசணும். குடி. இத மீறி ஏதாவது பண்ணுனே கொலை பண்ணிடுவேன். ஜாக்கிரத. நிறுத்துங்க, இதுதான் நம்ம வீடு. இதுதான் உங்க வீடா? எஸ் சார். வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க, காபி சாப்பிட்டு போலாமே. காபி? சார், நான் வந்ததுல இருந்து இங்க தான் காபி டிஃபன்லாம். அப்ப ஹோட்டல்ல? ஹோட்டல்ல கிட்டத்தட்ட மெஸ் மாதிரி. நல்லா இருக்குமா? அத நீங்க சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும். ஓகே, நீ வண்டியில இரு, 5 நிமிஷத்துல அவர் வந்துருவாரு. என்னையா அவரையா? சொல்றத கேளுப்பா. நீங்க வாங்க. நோனோ, அவரும் வரட்டும். நான் நினைச்சேன் நீங்க கூப்பிடுவீங்க. என்னங்க இதெல்லாம்? எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்க நீங்க சுத்துங்க. தள்ளு, நான் இவருக்கே சுத்திடுறேன். இப்படி சுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. வை, வாங்க. சௌகரியமா? அவ சௌகரியமா தான் இருப்பா. சார், சார், இதுதான் என் பொண்ணு கீதா. ஹலோ, நைஸ் மீட்டிங் யூ. நாங்க சொல்ல என்னத்த சொன்ன? அம்மா, இவர் தான் ஆபீசர். கும்பிடு, கும்பிடு. என்ன காபி கொண்டா? கம் கம். டேக் யுவர் சீட். அலைராம் உதேவி. ஏங்க, உங்க ரயில் பிரயாணம் எல்லாம் எப்படி? பிரமாதமா இருந்துச்சுங்களா? அவர் பிரயாணத்தை பத்தி கேட்ட, பிராணனை வாங்குறான். கொண்டா சீக்கிரம். கொண்டா எடுத்துக்கங்க. காப்பி போட்டதே உங்களுக்காக தான். என் பொண்ணு கையால போட்டதே, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. பிரமாதங்க. இவர் ஐயா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் டீ. டீயா? காஃபிங்க? காஃபியா? ஸ்ட்ராங் ஸ்ட்ராங். காட்டி இல்ல, காதிகாரி இல்ல, அதான் தொழில் ரீதியா காஃபிய டீங்கிறாரு. முக்கியமானத சொன்னீங்களா? சொல்லிட்டேனே, அவர் டீன்னாரு, நான் காஃபின்ட்டேன். அது இல்ல, கீதா கையால போட்ட காப்பின்னு அத நான் சொல்லிட்டேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? எனக்கு இவரு கூட தாங்க வேலை. அப்ப ஒருத்தங்களா?
முதல்ல உன் பேரை மாத்தியா? எதுக்கு சார்? உன் பேர் பாண்டியராஜன், என் பேர் ஆனந்தராஜன், ரெண்டு பேர் சுருக்குமார் ராஜன் வச்சுக்கிட்டோமா? கவர்மெண்ட்ல எனக்கு வர வேண்டிய லெட்டர் எல்லாம் உனக்கு வந்துருது, உனக்கு வர வேண்டிய லெட்டர் எனக்கு வந்துருது, ஒரே கன்ஃபியூஷன். இதே குழப்பம் தான் சார் இங்கேயும். நிறைய பேர் நீங்க தான் நான் நினைச்சு ஏகப்பட்ட மரியாதை கொடுக்குறாங்க. இவ்வளவு ஹெட்மாஸ்டர் வீடு இல்லங்க, அவங்க கூட நான் தான் ஆபீசர் நினைச்சு நமக்கு ஏக மரியாதை. எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சு, நீங்க வந்த பிறகு எனக்கு அந்த வீட்டுல மரியாதை குறைஞ்சிருக்கு. யோ, யார் யார்கிட்ட மரியாதை எதிர்பார்க்கணும்? ஒரு வசதி இல்ல, அந்த குடும்பமே ஒரு லூசு குடும்பம், அவங்க கிட்ட போய் என்ன பெரிய மரியாதை? கரெக்ட் சார், நான் இவ்வளவு நாளா இங்க இருந்து கண்டுபிடிச்ச விஷயத்த நீங்க வந்த ஒரே நாள்ல கண்டுபிடிச்சீங்க, அதனாலதான் சார் நீங்க சீனியர், நான் ஜூனியர். நினைச்சேன். போய் லக்கேஜ் எடுத்து சொல்லு. நீங்க போற வாட்ச்மேன்ல? நம்ம வாட்ச்மேனா? அவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி சார், அவங்கள கவனிக்க அவனுக்கு சரியா இருக்குது. ரெஸ்ட் கிடைக்கும் போது அப்பப்பா வேலைக்கு வருவான். கல்யாணி, என்ன இருந்தாலும் ஆபீசர் ஆபீசர் தான். ஆமாங்க, ஆபீசர் கால அந்த முகத்துல சொட்டுது. போயும் போயும் ஒரு வெறும் பயல நாம ஆபீசர் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இத்தனை நாள் நம்ம கிட்ட பழகிக்கிட்டு இருந்தானே, ஒரு வார்த்தை சொன்னான ஆபீசர் இல்ல. என்ன திருட்டு பய? நாளைக்கே சாப்பிட கூட்டு வர்றேன். யார, திருட்டு பயலையா? அவனே இல்ல, ஆபீசர. கூட்டு வாங்க, கூட்டு வாங்க. எதுக்கு? நல்லா விசாரிச்சுக்கங்க, இவராவது ஆபீசர் தானான்னு. அது வாச வந்தா நல்லா விசாரிக்கிறேன்.